ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಸದಾಶಿವ ಸಮಾರಂಭಾಂ ಶಂಕರಾಚಾರ್ಯ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ. ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 18ஆம் தேதி 2023 தமிழ் மாதம் சுபக்ருது வருடம் உத்தராயண புண்ணிய காலம் தை மாதம் 4ஆம் தேதி. இன்றைய தினம் திரு சபரி தமிழரசன் அவர்களின் கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்கலாம். அவர் கொடுத்திருக்க அந்த விவரங்களின்படி அவருக்கு மிதுன லக்னம் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியாக வருது. இவர் வந்து கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா காதல் திருமணம், இதை பற்றின கேள்வி அவர் கேட்டிருக்காரு. இப்போ உங்களுக்கு வந்து வயது 23 வயது ஆகிறது, இந்த நெருக்கத்தில் இருக்கீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த ஆசைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் தான் இருக்குது. உங்களுக்கு பிடித்த வரனை நீங்கள் வந்து நீங்களாகவே தேர்ந்தெடுத்து மனதிற்கு விருப்பமானவர்களை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு வருது. உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி காலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிதசையில் கேது புக்தி போயிட்டுருக்கு, அதற்கு பின் சுக்கர புக்தி வரும். இப்போ சனிதச கேது புக்தி வந்து 2022 செப்டம்பர் 2023 வரைக்கும் போய்கொண்டிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய அந்த தசாபுக்தி காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆசையை தூண்டக்கூடியதாக அமையுது. ஆனாலும் அதே சமயம் அஷ்டமாதிபதியாகவும் சனி இருக்கிறார் மிதுன லக்னத்திற்கு. அவர் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து நல்ல நிலைமையிலேயே சுபத்துவமாக இருக்கார் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து சாதகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த ஆசைகள் வருது. இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தாரின் சம்மதத்தை பெற்று அதனுடைய அந்த விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால ராகு கேது பரிகாரங்கள் செய்து கொண்டு அதன் பின் திருமண பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் ஈடுபடலாம். உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி தான் பாதகாதிபதியாகவும் வருவார். அதனால் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்களாகவே அந்த முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா, இல்லை இல்லங்களில் பார்த்து பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாம் வந்து பார்த்து பண்ணி வைப்பாங்க. இருந்தாலும் உங்களோட சாய்ஸாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து செய்யணும். ஏன்னா அவரே தான் உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் அமையிறதுனால சில நேரங்களில் சில தொந்தரவுகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. இதுவாக இருந்தாலும் திருமண பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி ராகுகேது பரிகாரங்களை செய்து கொண்டு அதன் பின் அந்த பேச்சுவார்த்தைகளை நீங்கள் எடுக்கலாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். இன்றைய பஞ்சாங்கம் சூரியோதயம் காலை 6:36 அளவில், கிழமை புதன்கிழமை, நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம், மாலை 5:23 வரை அதன் பின் கேட்டை நட்சத்திரம் தொடங்குது. திதி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, மாலை 4:30 வரை அதன் பின் கிருஷ்ணபக்ஷ துவாதசி. யோகம் விருத்தி யோகம், மறுநாள் காலை 2:47 வரை அதன் பின் துருவம் யோகம். கரணம் பாலவகரணம், மாலை 4:03 வரை அதன் பின் கௌளவகரணம். மறுநாள் காலை 2:45 வரை அதன் பின் தைத்தூலை கரணம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள், அபிஜித் முகூர்த்தம் இன்றைய தினம் இல்லை. அமிர்த காலம் காலை 7:35 முதல் 9:05 வரை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் மதியம் 12:19 முதல் 1:45 வரை. யமகண்டம் காலை 8:01 முதல் 9:27 வரை. குளிகை காலம் காலை 10:53 முதல் 12:09 வரை. இன்றைய நாளுக்கான தமிழ் யோகம் சித்த யோகம், மாலை 5:22 வரை அதன் பின் மரண யோகம் தொடங்குது. இன்று வடக்கு சூலம், இன்றைய நாள் சமநோக்கு நாள், இன்று பரணி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். மகர லக்னம், லக்னத்தில் சூரியன் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் குரு, மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், துலாத்தில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், தனுசில் புதன். இந்த கோச்சார கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினம் இன்னிலேருந்து ஆரம்பிக்குது. கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக ஒரு ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யணும்.
மனதில் ஆசைகள் இருக்கலாம், பேராசைகளாக மாறும் பொழுது சில தொந்தரவுகள் வரும். அந்த மாதிரி வந்து ஆசைகளுக்கு ஒரு எல்லையை நீங்கள் வந்து வகுத்து வச்சுக்கோங்க. போதும், திருப்தி அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை நீங்கள் கொண்டு வரணும். எந்த விஷயம் நடந்தாலும் போகிறோம், இதோடு போகிறோம், இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை மனதில் ஏற்படுத்தி கொள்ளுங்க. தொழில் ரீதியாக சில அலைச்சல்கள் இருக்கலாம், இல்லை பெரிய மனிதர்களை எதிர்த்து கொள்ளக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் பொறுமையாக ஒரு ஒரு காரியத்தையும் நீங்கள் கையாளணும். எப்பொழுதும் போல் அன்றாட காரியங்கள் நல்லபடியாக முடியும், நல்ல லாபத்தையும் இந்த தினம் நீங்கள் பார்க்கலாம். புதிய முயற்சிகள் எடுக்கும் விதத்திலையோ, இல்லை நீங்கள் வந்து முக்கியமான ஒரு மீட்டிங் சம்பந்தமாக நீங்கள் பேசும் விதத்திலையோ இந்த தினத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு திடீர் பண வரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு தடைகள் இன்றைய தினம் ஏற்படலாம். கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது மிகவும் அவசியம். இன்றைய தினம் உங்களுடைய குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் உறுதுணையாக இன்றைய தினம் இருக்க போகிறாங்க. நிறைய காரியங்களை அவங்கள வைத்தே இன்றைய தினம் நீங்கள் சாதித்து கொள்ள போகிறீங்க. இல்லை புதிதாக இன்றைய தினம் ஒரு அறிமுகம் கிடைத்தது அப்படின்னா அவர்கள்னால உங்களுக்கு நன்மைகள், ஆதாயங்கள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் சற்று அதிகமாகவே ஏற்படும். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணங்கள் நிச்சயமாவது, திருமணமானவர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான சந்தோஷமான நாளாக இன்றைய தினம் அமைவது, கணவன் மனைவி இடையே இருந்த புரிதல்கள் அதிகரிக்கும். கூட்டுத்தொழில் வியாபாரங்கள் நல்ல லாபத்தை ஈட்டு கொடுக்கும். கூட்டுத்தொழில் வியாபாரத்தில் உங்களோட அந்த பார்ட்னர்ஸோடு நீங்கள் இன்றைய தினம் வந்து நிறைய டிஸ்கஷன் பண்ணி ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, இல்லை தொழிலை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற முயற்சிகளில் ஈடுபடுறது இதெல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க. நண்பர்கள், நட்பு வட்டம் இதெல்லாம் அதிகரிக்கும். உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். இன்று கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் சற்று அதிகம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு எரிச்சல் உணர்வு மனதில் இருந்துக்கிட்டே இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது அதிகம் இன்றைய தினம் கிடைக்க போகுது. நிறைய காரியங்களை நீங்கள் சாதிக்க போகிறீங்க. இன்றைய தினம் கிருஷ்ணரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குது. பண வரவுக்கு வழி வகுக்கக்கூடிய நாளாக இருக்குது. ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் நல்ல லாபம் கிடைக்கும். இல்லை வேலைக்காக தேடிட்டுருக்கீங்க, கையில் பண வரவு எதுவுமே அதுக்கான வழிகளே இல்லை அப்படின்னா வேலை கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வருவதற்கான வழிகள் கண்டறியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் இன்றைய தினம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இரண்டுமே உங்களுக்கு கலந்து நடக்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் இருக்குது. கடன் உதவிகள் இதெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா கடன் உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தாயிடத்துலையும் தந்தை இடத்துலையும் கொஞ்சம் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகுது, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை வந்து எதிர்த்து கொள்ளாமல் இருப்பது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டிய நாளாக இருக்குது. தந்தை வழி உறவுகளிடத்தில் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாகவும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழலும் இன்றைய தினத்தில் ஏற்படலாம். ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள் கொஞ்சம் அதிகம் செய்வதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குது. இன்று மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதிரிகள் பலம் கூடக்கூடிய நாளாக அமையும். புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான பண வரவுகள் உண்டாகலாம். இன்றைய தினம் அம்மனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இன்றைய தினத்தில் ஏதோ ஒரு யோசனை மனதில் இருந்துகிட்டே இருக்கும். நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே உங்களுடைய கவனம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ இருக்க அது நடந்து முடிந்த விஷயத்தை பற்றியோ இல்லை நடக்க போகிற விஷயத்தை பற்றியோ யோசித்து உங்களுடைய இந்த நடக்கக்கூடிய விஷயத்தை இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் மறந்துடுவீங்க. அதனால் உங்களுக்கு இன்றைய தினம் வந்து கவனச்சிதறல்கள்னால சில தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புகள்லாம் இருக்குது. பொறுப்பில் வகிக்கக்கூடியவர்கள் அந்த பொறுப்பை நீங்கள் வந்து கவனமாக முன்னின்று நடத்த வேண்டிய சூழல்கள் இருக்குது. யாரிடத்துலையும் ஒப்படைச்சிங்க அப்படின்னா சில அவப்பெயர்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் வழியில் சில செலவுகள் ஏற்படலாம், இல்லை அவர்களுடைய ஆரோக்கிய சம்பந்தமான
விஷயங்கள்லாம் வந்து இந்த தினம் சில தொந்தரவுகள் ஏற்படலாம். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இந்த தினத்தில் இருக்கணும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் கைவந்து சேரணும்னு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சின்ன இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த தினத்தில் அதிகமாக இருக்குது. ஆசைகளை கொஞ்சம் நீங்கள் வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். ரொம்பவுமே வந்து ஆசைக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் மீது உங்களுக்கு கவனம் போகாது. இதெல்லாம் கொஞ்சம் இந்த தினம் நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்று புனர்பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஏதோ ஒரு யோசனை ஓடிக்கொண்டே இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் மனதில் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய தினம் சாஸ்தாவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்க போகுது. தொழில் ரீதியாக இருந்த தொந்தரவுகளுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத கண்டறிவீங்க. ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகளாக இருந்தாலும் அதற்கும் ஒரு தீர்வு அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் ஏற்படும். மனதில் ஒரு நிறைவு இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும். அதனால் காரியங்களை நல்லபடியாக திட்டமிட்டபடி செய்து முடிக்கிறது அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் உங்களுக்கு கைவந்த கலையாக இருக்க போகுது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுவீங்க. கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் எல்லா வாய்ப்புகளையும் நீங்கள் வந்து அற்புதமாக பயன்படுத்தி எப்படி முன்னேறுவது அப்படிங்கிறத இன்றைய தினம் நீங்கள் வந்து செய்து காட்டக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. தாய் வழி உறவுகள் மூலமாக நன்மைகள் அதிகம் உண்டாகும். மனதில் பாசம் அதிகரிக்கும். எல்லாரிடத்துலையும் வந்து அன்பாக பழகுவீங்க. எல்லா உறவுகள் சிலர் பேர் உங்களை வந்து திட்டியிருந்தாலும் எனக்கு அதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் அவங்களோட போய் இணக்கமாக பழகுவது, இது எல்லாமே இன்றைய தினத்தில் ஏற்பட போகுது. நண்பர்கள் உறவுகள் மூலமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் உண்டாகும். வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் நிறைய பேர் இன்றைய தினம் நீங்கள் ஈடுபட போகிறீங்க. இன்று மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு காரிய சித்தி உண்டாகக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சோர்வோடு இன்றைய தினத்தில் நீங்கள் காணப்படுவீங்க. உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு வசதிகள் கூடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய தினம் ஆண்டாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு சுறுசுறுப்போடு காணப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உள்ளத்திலும் ஒரு துருதுருப்பு இருக்கும், உடல்லையும் வந்து உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக இருக்கிறது. இது எல்லாமே இன்றைய தினம் உங்களுக்கு நன்மையை சேர்த்து தரப்போகுது. எந்த காரியத்தையும் வந்து தள்ளி போடாமல் கரெக்டாக அது அந்த நேரத்தில் அதை தான் முடிச்சிடணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமாக இருப்பீங்க. கடினமாக உழைப்பீங்க. எதற்கும் சளைக்காமல் உழைப்பது இன்னைக்கு உங்களை ஒரு படி உயர்த்தி காட்டக்கூடிய நாளாக அமைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆரோக்கிய ரீதியான தொந்தரவுகள் கொஞ்சம் மேலோங்கினாலும் அதையெல்லாம் நீங்கள் வந்து இன்றைய தினம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஏதோ ஒரு விதத்தில் இன்றைய தினம் நீங்கள் வந்து ஒரு வழியாக அதை சமாளித்து உங்களுடைய காரியங்களை நல்லபடியாக இன்றைய தினம் நீங்கள் செய்து முடித்து கொள்ள போகிறீங்க. தொழில் ரீதியாக சிறிதூர பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி வேலை இல்லாமல் வேலைக்காக வந்து வெறும் அப்ளிகேஷன் போட்டுகிட்டே இருக்கேன், எங்கேருந்தும் இன்டர்வியூ கால் ஃபாரே வரலையே அப்படின்றவங்களுக்கு கூட இன்றைய தினத்தில் ஒரு உங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் சற்று அதிகமாகவே இருக்குது. கொஞ்சம் முயற்சிகள் பண்ணி எனக்கு வந்து புதுசாக வீடு வாங்கணும், புதுசாக வண்டி வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் மட்டும் இருக்குது. ஆனால் அதற்கான வழிகள் என்னென்னு தெரியல அப்படின்னாலும் இன்றைய தினம் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொண்டு அதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தேடுவீங்க. தாய் வழி உறவுகள் மூலமாக ஆதாயங்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய இளைய சகோதர சகோதரிகள் வழியிலையும் நன்மைகள் உண்டாகும். இன்று உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் சற்று அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் எதிலையும் வந்து கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. அவசரப்பட்டு சில காரியங்கள் செய்யும் பொழுது தொந்தரவுகள் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் துளிச்சல் சற்று அதிகரிக்கும். இன்றைய தினம் அம்பிகையை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்கு. இல்லத்தில் மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத நாள், அமைதியான நாள், திட்டமிட்ட காரியங்கள் நல்லபடியாக ஈடேறி முடியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உங்களுடைய மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், இது எல்லாமே இன்றைய தினம் உங்களுக்கு பிறக்கும்.
கையில் பண வரவு அதிகரிக்கும், அதனால் வந்து தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாள் அப்படின்னு இன்றைய தினத்தில் சொல்லலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். உங்களுடைய பேச்சு திறன் உங்களுக்கு அற்புதமாக இன்றைய தினம் கை கொடுக்க போகுது. நல்லபடியாக காரியங்களை வந்து பேசி சாதித்து கொள்ள போகிறீங்க. அதே மாதிரி ஒரு உயரதிகாரியாக இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு சமூகத்தில் உயர்ந்த பொசிஷன்லலாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பு இன்றைய தினம் உயரும். உங்களுடைய பேச்சுக்கு எல்லாரும் வந்து கட்டுப்பட்டு நடக்கிறது, அதெல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைய தினத்தில் உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சி பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரோ ஒருவருக்காக, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவருக்காகவோ, இல்லை திருமண வயதில் நீங்களாக இருந்தீங்கன்னா கூட உங்களுடைய திருமண பேச்சுவார்த்தைகளோ நல்லபடியாக சாதகமாக இன்றைய தினத்தில் முடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இன்று சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் விதண்டாவாதங்களை தவிர்த்து கொள்வது நன்மையை உண்டாக்கும். விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான பண வரவு இன்றைய தினத்தில் ஏற்படும். இன்று துர்கையை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே, அற்புதமான முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்க போகுது. உதவணும் அப்படிங்கிற எண்ணம் மனதில் அதிகரிக்கும். அதே மாதிரி பாசம் மனதில் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. யாரா ஒருத்தர் கஷ்டம் அப்படின்னாலே நீங்கள் அப்படியே வந்து அவங்க உருகி அவங்களுக்கு என்னென்னலாம் உதவிகள் செய்ய முடியும் அப்படின்னலாம் நீங்கள் இந்த தினத்தில் அதிகம் சிந்திப்பீங்க. வீட்டில் இருப்பவர்களோடு இன்றைய தினம் வந்து நேரம் அதிகம் செலவழிக்கணும், அவங்களுக்காக சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்லாம் கொஞ்சம் நீங்கள் அதற்காக மெனக்கெடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புதிதாக வீடு வாங்கணும், புதுசாக வண்டி வாங்கணும், இல்லை வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இன்றைய தினம் கூட்டிக் கொள்ளணும். இந்த வகையிலலாம் இன்றைய தினத்தில் கொஞ்சம் அதிகம் செலவுகள் செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது. தொழில் ரீதியாக சிறிதூர பிரயாணங்கள் போவீங்க. முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு வந்தால் தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்களே தனித்து ஒரு முடிவெடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினத்தில் செய்து ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். இன்று விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்போடு இன்றைய தினத்தில் நீங்கள் காணப்பட போகிறீங்க. அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு தெளிவான மனநிலைமை இன்றைய தினத்தில் ஏற்படும். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான பேரும் புகழும் உண்டாகும். இன்றைய தினம் முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்கள் மனதில் ஏதோ ஒரு சின்ன கவலை இல்லை சிந்தனை இதெல்லாம் வந்து இருந்து கொண்டே இருக்கும். கையில் பணம் வருது, ஆனால் எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இல்லாமல் செலவாகி போயிடுது. எங்கேயாவது சேமித்து வைக்கலாம்னு நினைக்கிறேன், முடியல. இல்லை ஏதோ ஒரு விஷயம் எனக்குன்னு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், தேவையில்லாத விரயங்களாக போயிடுது. இப்படி சில புலம்பல்கள்லாம் இன்றைய தினத்தில் வந்து தனுசு ராசி அன்பர்கள் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் செலவை முடிந்த வரைக்கும் கட்டுப்படுத்தி பாருங்கள். அத்தியாவசிய செலவுகள் தாண்டி வேறு செலவுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. தொழில் ரீதியாகவும் கடினமான உழைப்பு அப்படிங்கிறத இன்றைய தினம் செய்யணும். உடல் உழைப்பு இன்றைய தினம் சற்று விரயம் செய்து அதன் பின் வெற்றியை காணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. வெளிநாட்டுக்கு போகணுன்ற முயற்சிகளில் கடினமாக இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்ய போகிறீங்க. அதில் வெற்றியும் காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்குது. தொழில் ரீதியாக பிரயாணங்கள் அப்படிங்கிறது சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிறு தூரமாக இருக்கலாம், இல்லை கடல் தாண்டின, இல்லை தொலைதூர பிரயாணங்களாகவும் அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, நிதானமாக இருங்க. அவசரமாக சில காரியங்கள் செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களாவே சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாமல் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்று மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்பமான சூழல் உங்களுடைய இல்லங்களில் இன்றைய தினம் நிலவும். பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இடையூறுகள் சிலது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் அப்படிங்கிறது சற்று அதிகரிக்கும். இன்றைய தினம் மகாலட்சுமியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் இருக்குது. எண்ணத்தில் ஒரு உயர்வு தெளிவு இதெல்லாம் கிடைக்கும். சங்கடங்கள் எது வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை இன்றைய தினம் உயரக்கூடிய நாளாக இருக்குது. நீங்களும் உயரணும், மற்றவங்களையும் உயர்த்தணும் அப்படிங்கிற நல்லெண்ணம் மனதில் இருக்கும். யாரையும் வந்து இன்றைய தினம் புண்படுத்தி பேசிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் வந்து கவனமாக இருப்பீங்க. அதே மாதிரியே நீங்கள் வந்து அழகாகவும் பேசுவீங்க.
உங்களுடைய பேச்சின் மூலமாக காரியங்கள் சாதித்து கொள்வது, அதே சமயம் பிறரையும் வந்து காயப்படுத்தாமல் இருக்கிறது, இதையெல்லாம் இந்த தினத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க. பண வரவுக்கு குறைவில்லாத நாளாக இந்த நாள் இருக்கும். குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் இதெல்லாம் நிலவ போகுது. இல்லத்தில் ஏதோ ஒரு காரியங்கள் தடைப்பட்டு நின்றுந்தது அப்படின்னா அதெல்லாம் இன்றைய தினம் திரும்ப நடைபெற்று உங்களுக்கு ஒரு நிறைவையும் சந்தோஷத்தையும் இன்றைய தினம் ஏற்படும். பண வரவு எங்கேயாவது தடைப்பட்டு நின்றுந்தது, வர வேண்டிய காசு இந்த இடத்துலேயே மாட்டிக்கிச்சு எனக்குன்னு வரலை, கைக்கே வரமாட்டேங்குது அப்படின்னு கவலையில் இருப்பவங்களுக்கு இதெல்லாம் திருப்பி உங்கள் கைக்கே பணம் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள்லாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே இருக்குது. இன்று உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் கனிவோடு பேசி பழகுவதை இன்றைய தினம் நீங்கள் வந்து நிச்சயம் கடைபிடிக்க வேண்டிய நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சேமிப்பு உயரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய தினம் பைரவரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்து நடக்கக்கூடிய நாளாக கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்கும். மனதில் நிறைய ஆசைகள் துளிர்விடும். இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். குழப்பங்களாகவே போயிட்டுருக்க கொஞ்ச காலமாக இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தெளிவு அப்படிங்கிறத இன்றைய தினத்தில் பிறக்கும். அதன் மூலமாக சில காரியங்கள் தடைப்பட்டு நின்ன காரியங்கள் இதை எல்லாத்தையும் நீங்கள் நல்லபடியாக செய்து முடிச்சு கொள்ள போகிறீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலெலாம் நல்ல லாபத்தை கொடுக்க போகுது. வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுக்கு சற்று செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தந்தை வழி உறவுகள் மூலமாக சில தொந்தரவுகள் இருக்கலாம், இல்லை தந்தைக்காக ஆரோக்கிய செலவுகள் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணுவீங்க. அதாவது வந்து ஹெல்த் செக்அப் கூட்டிகிட்டு போகிறது, இல்லை வந்து அவங்களுடைய அவங்களுக்காக ஏதாவது வந்து மெடிசின்ஸ் வாங்குறது, இந்த வகையிலலாம் கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கிறதும் இன்றைய தினத்தில் அதிகரிக்கலாம். இன்று அவிட்டம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் சிறக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் சற்று அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு லாபத்தை காணக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய தினம் பிரத்யங்கரா தேவியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீன ராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அமையப்போகுது. ஆசைகள் ஈடேறக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு என்ன பண வரவுகள் வேணுமோ அது எல்லாமே இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். இது வாங்கணும், இதுக்காக நான் இன்னொரு இடத்துல போய் கையேந்திரமா அப்படின்ற நிலைமையெல்லாம் இன்றைக்கி இல்லாமல் உங்களுடைய தேவைகளுக்கு உங்கள் கையிலேயே பணம் இருப்பது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான அமைப்பாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு லாபம் இன்றைய தினம் நீங்கள் பார்க்கலாம். அதே சமயம் சற்று அலைச்சல்களும் அதிகரிக்கக்கூடிய நாளாகும். திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் சற்று அதிகமாகவே இருக்குது. வெளிநாட்டுக்கு போகணுன்ற முயற்சிகள்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் வந்து சற்று அதிகமாக இருக்குது. தந்தை வழி உறவுகள் இடத்துலையோ இல்லை வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகளையோ இன்றைய தினம் வந்து நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளணும். விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா நன்மைகள் அதிகம் உண்டாகும். இன்று பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு மன நிம்மதி சற்று அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு நற்பெயர் உண்டாகக்கூடிய சூழல்கள் அமையும். இன்றைய தினம் குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஜோதிடம் சம்பந்தமான பொதுவான கேள்விகள் வரவேற்கப்படுது. திரையில் தெரியக்கூடிய இந்த எண்ணிற்கு உங்களுடைய சந்தேகங்களையோ இல்லை கேள்விகளையோ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். தெரிவிக்கும் பொழுது உங்களுடைய பெயர், நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதையும் கூடவே எங்களுக்கு தெரிவிக்கும் பொழுது உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும்.